புதன் சுக்கிரன் அஸ்தமனம் அடைந்து வர்க்கோத்தமம் அடைந்தால் என்ன பலன்? புதனும் சுக்கிரனும் அஸ்தமனம் வர்க்கோத்தமம் மற்றும் சனி குரு வக்ரம் பெற்று இருவரும் சார பரிவர்த்தனை அடைந்தால் என்ன பலன்? சரி, நல்ல கேள்விதான். புதன் சுக்கிரன் அஸ்தமனம் அடைஞ்சு வர்க்கோத்தமம் அடைஞ்சால் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ இதில் வந்து அஸ்தமனம் புதனுக்கு இல்லைங்க, எல்லா இடங்களையும் சொல்கிறேன், யாரும் அதை கேட்க மாட்டேன்றீங்க. மூல நூல்களில் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் தெளிவாக சொல்லுகின்ற ஒரு விஷயம், அஸ்தமனம்ன்றது கிடையவே கிடையாது. அதாவது புதனுக்கு மட்டும், புதன் அஸ்தமனத்துக்கு. ஏன்னா புதன் மிக நெருங்கி இருக்கின்ற கிரகம், எப்போதுமே சூரியனோடையே இருக்கிறார். எப்போதுமே சூரியனோட இருக்கிற கிரகம் வந்து சூரியன் பக்கத்திலே இருக்கிற கிரகத்துக்கு வந்து அஸ்தமனம்ன்றது லாஜிக்காகவே பொருந்தாத ஒன்று. ஆக புதனுக்கு எந்த நிலையிலும் அஸ்தாங்க தோஷம் இல்லை. அவர் ஒரே டிகிரியில் பஸ்பமாகி சூரியனோடு சேர்ந்து இணைந்திருந்தாலும் அவருக்கு அஸ்தமன தோஷம் இல்லை. அதே மாதிரி சுக்கிரனுக்கு அஸ்தங்க தோஷம் இருக்குது. அந்த சுக்கிரனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க மூல நூல்களில். ஞானிகள் ஒரு சிலர் சுக்கிரனுக்கும் அஸ்தங்க தோஷம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது அப்படி இல்லை. அஸ்தங்கம் அடைந்த சுக்கிரன் தன்னுடைய சுய இயல்பை இழக்கத்தான் செய்கிறார். சரி, அஸ்தமனம் என்பது என்ன? குகைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாச்சு, இருட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாச்சு. அந்த இருட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டதுக்கு அதற்கான நிவர்த்தி என்ன? ஒரே ஒரு நிவர்த்தி தான், பரிவர்த்தனைன்னு சொல்லப்படுகிறது. பரிவர்த்தனை அடைந்த கிரகங்கள் தன்னுடைய சுய இயல்பை திரும்ப பெறும். அஸ்தமனம் என்பது என்ன? ஒரு மாபெரும் ஒளிக்குள் ஒரு சாதாரண குட்டி ஒளி உள்ளே போகிறது தான். மாபெரும் ஒளியாகிய சூரியனுக்கு முன்னால், நமக்கு தந்தையாகிய சூரியனுக்கு முன்னால் எதுவும் எடுபடாது அப்படிங்கிற அடிப்படையில் நிச்சயமாக அஸ்தமனத்திற்கு ஒளி கொடுக்கின்ற மாபெரும் ஒளி கொடுக்கின்ற தலைவனுக்கு முன்னால் நம்ம போகும்போது நம்முடைய தலை தானாகவே குனிஞ்சிரும் அப்படின்ற அடிப்படையில் தான் சொல்லப்படுகிறது. அதற்கு வந்து நிவர்த்தி வந்து பரிவர்த்தனை. அதே போல் அஸ்தமனமான கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் ஓரளவு இயல்பை பெறத்தான் செய்யும். வர்க்கோத்தமம் வர்க்க உத்தமம்ன்றது அந்த சார அமைப்பில் நல்ல விஷயங்களாக இது பண்ணுறது. ஆகவே வர்க்கோத்தமம் அடைந்தால் அந்த ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து சொல்லியிருந்தேன் இதை பற்றி. அதாவது அஸ்தமனம் அடைந்த கிரகத்துடைய வலுவை நீங்கள் இப்படிலாம் பார்க்க முடியாது. பகை நீச்சம் உச்சம் ஆட்சி எப்படி அடைஞ்சு அது அஸ்தமனம் ஆயிருக்கிறது. இதில் இன்னொரு உள் விதியை பொருத்தி பார்த்துருங்க. பகை நீச்சம் நட்பு சமம் எத்தகைய நிலையில் இருந்தாலும் வர்க்க உத்தமம் எனப்படும் நவாம்சத்தில் அதே இடத்தில் இருக்கின்ற கிரகம் ஆட்சி பெற்ற பலனை அடையும். சரி, அப்போ வர்க்கோத்தம கிரகம் ஆட்சி பெற்ற பலனை அடையும். உச்சம் பெற்ற கிரகம் அஸ்தமனம் அடைவதற்கும் பகை பெற்ற கிரகம் அஸ்தமனம் அடைவதற்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். பகை பெற்று அஸ்தமனமும் பெற்ற கிரகம் சுத்தமாக பலம் இழந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். பகை பெற்று அஸ்தமனம் பெற்ற கிரகம் சுத்தமாக வலு இழந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அங்கே அந்த கிரகத்திற்கு நீங்கள் 5 மார்க் தான் கொடுக்கணும். பகை நிலையில் இருக்கிறார், உதாரணமாக மிதுன லக்னம்னு வச்சுக்குவோம். மிதுன லக்னம் சுக்கிரன் அவருடைய பகை வீடான விருச்சிகத்தில் இருக்கிறார். அப்போ அந்த விருச்சிகத்தில் இருக்கின்ற சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து இருக்கும்போது மிக நெருங்கி இருக்கும் நிலையில் சுக்கிரனுக்கு அஸ்தங்க தோஷம் 9 டிகிரிக்குள் ஏற்படுகிறது. இப்போ அந்த 9 டிகிரியிலேயே இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அங்கே அவர் ஏற்கனவே ஒரு கிரகம் பகை நிலையில் இருந்தால் 10 மார்க்குன்னு தான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த 10 மார்க் மட்டும் பெறுகின்ற ஒரு நிலையில் 10வது டிகிரியிலேயோ சூரியனை விட்டு அஸ்தங்க ஆகாத இடத்துல இருப்பார் பகைநிலை. அதே போல் 6, 12 இடங்கள் மறைவு ஸ்தானங்கள் இல்லைன்றதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு 10 மார்க் எடுக்கின்ற நிலையில் அவர் வந்து பகை வீட்டில் இருக்கிறார். 9 டிகிரிக்கு உள்ளே போக 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 அந்த 10 மார்க்கையும் அவர் இழக்க ஆரம்பிப்பார். அந்த 10 மார்க்கையும் இழக்க ஆரம்பிக்கிற அமைப்பில் அவர் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தார். வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் ஆட்சி எனப்படுகின்ற 60 மார்க் நிலைமைக்கு வந்துடுவார். இந்த வீடியோலேயே ஃபஸ்ட்டு பேசும்போது இதை பற்றி சொன்னேன் பாருங்கள். உச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி, வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் 60 மார்க் நிலைமைக்கு வந்துடுவார். அப்போ வர்க்கோத்தமம் அடைந்த கிரகம் அஸ்தமனமும் அடைந்திருக்கும் போது அங்கே அந்த கிரகத்துடைய வர்க்க உத்தம பலன்கள் 60 மார்க் ஆயிடுச்சு.
டிகிரிக்கு ஏற்றாற் போல் அந்த மார்க்கை குறைச்சிக்கிட்டே வாங்க. இப்போ நான் மார்க்குன்னு சொல்கிறது தான் உங்களுக்கு பலன் பலன் அறிகின்ற உத்தி. இப்போ நான் சொல்லிக்கிட்டு வர்ற இந்த விஷயந்தான் அப்படியே மனசில் தேக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே அந்த பலன் வந்துடும். ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன், மிதுன லக்னம், ஆறில் சுக்கிரன் சூரியன், ஆறில் சுக்கிரன் இது இது கூடவே வேறு ஏதாவது சனி செவ்வாயெல்லாம் சேர்ந்தால் எத்தனை டிகிரிக்கு சுக்கிரனை நெருங்கி இருக்கின்றனவோ அத்தனை டிகிரிக்கு சுக்கிரனுக்கு பாபத்துவத்தையும் சுபத்துவத்தையும் கூட்டி குறைத்து கொண்டு பலன் எடுக்க வேண்டும். இப்போ மிதுன லக்னம், ஆறில் சுக்கிரன், அந்த ஆறில் சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார், 10 மார்க்கு தான் அவர் வாங்கியிருக்கிறார். சரி, அந்த 10 மார்க்கு அந்த பகை வீட்டில் இருக்கின்ற சுக்கிரன் வர்க்க உத்தமம் எனப்படும் ரவாம்சத்தில் அதே வீட்டில் இருக்கிறார். அப்போ அதே வீட்டில் அந்த நிலையில் பகையில் 10 மார்க் வாங்கிய சுக்கிரன் 60 மார்க் ஆகிவிட்டார். அங்கே ஆட்சி நிலையாகிவிட்டது. 6ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்றார் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் வந்துட்டார். இப்போ 6ஆம் இடத்தில் சுக்கிரன் மறைவாரா? சுக்கிரனுக்கு மட்டும் 6, 12ஆம் இடங்கள் மறையலை. இப்போ இதே கிரகத்தில் சுக்கிரனை தவிர்த்த வேற கிரகமாக இருந்தால் ஆட்சியிலிருந்து ஒரு மறைவு ஸ்தானத்திற்காக ஒரு 20 மார்க்கை குறைச்சிடணும், 40 மார்க்கை ஆக்கிடணும். அதுக்காக தான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ இந்த சுக்கிரனுக்கு பதிலாக அவர் வேறொரு கிரகமாக இருக்கிறார்னு வச்சுக்கோம், சனியாக இருக்கிறார், சனியாக இருக்கிறாரா, அந்த ஆட்சி 60ஐ மறைந்தார் என்பதற்காக 20 மார்க்கு குறைச்சி 40 மார்க் ஆக்கணும். அப்போ இங்கே சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஆட்சி நிலையில் 60 மார்க்காக இருக்கிறார். சரி, 9 டிகிரிக்குள் சூரியனுடன் இணைந்து விட்டாரா, அஸ்தமனம் அடைஞ்சிட்டாரா? அப்போ அந்த 9 டிகிரியில் இருந்து நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு அப்படியே குறைச்சிக்கிட்டே வரணும். மறுபடியும் அவர் எப்படியும் 20-30 மார்க்குக்கு வந்துடுவார். நெருங்க 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 அந்த 60 முழு மதிப்பெண்களை தான் பெற்ற வர்க்க உத்தமத்தால் தான் பெற்ற 60 முழு மதிப்பெண்களை நிச்சயமாக அவர் வந்து அஸ்தங்க அடைகிற தூரத்தை பொறுத்து அப்படியே அவர் குறைஞ்சிக்கிட்டே வருவார். அதுலேயும் கிட்டத்தட்ட 0.5 மார்க்க அஸ்தங்கள் நிலைமையில் குறைப்பார். அஸ்தங்கம் அடைந்த கிரகத்துடைய பலனை சூரியன் தான் செய்வார்ன்றது தான் உண்மை. 0 டிகிரியில் சூரியனோடு சேருகின்ற ஒரு கிரகத்திற்கு எந்த வர்க்க உத்தம பலனும் கிடையாது. வர்க்கோத்தம் 0 டிகிரிக்கு வந்துட்டார். அதுக்கு தான் அந்த டிகிரி நெருக்கத்தை சொல்கிறேன். டிகிரியை விட்டு வெளியில் போகும்போது மறுபடியும் அந்த 60 மார்க்கை அவர் இது பண்ணுவார். 60 மார்க்கிலிருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 0 டிகிரியில் அத்தனை மார்க்கையும் இழந்துருவார். அதே நேரத்தில் 4 டிகிரியில் இருக்கும்போது 30 மார்க் அளவுக்கு இருப்பார். வர்க்கோத்தமம்ன்றது 60 மார்க்குன்னு போட்டுக்கோங்க, ஆட்சியில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. தன்னுடைய ஆட்சி பலனை அவர் சூரியனிடம் இழக்கப் போகிறார் அப்படிங்கிறத 9 டிகிரியிலிருந்து கனெக்ட் பண்ணுங்கள். அந்த 9 டிகிரியிலிருந்து அந்த சுக்கிரன் இழக்கப் போகிறார் அப்படின்றத கனெக்ட் பண்ணி எத்தனை டிகிரி குறைவாக அப்படியே பர்ஃபெக்ட் கணக்கு பார்த்துடலாம். இதுக்கு தான் பிகினர்ஸ் வந்து நான் சொல்லுகின்ற சுபத்துவ சூட்சும வலு இது போன்ற விதிகளை ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற மாதிரியே எழுதிக்கோங்க. டிகிரி வைஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ அசங்கம்னு சொன்னீங்கன்னா நான் அதை வேறு மாதிரிலாம் கணக்கெடுப்பேன். 9 டிகிரியில் இருக்கிறாரா, 3 டிகிரியில் இருக்கிறாரா, 2 டிகிரியில் எப்போது டிகிரி கணக்கில் சுத்தமாக ஒரு கிரகத்தின் வலுவை அளவிட உங்களுக்கு தெரிகிறதோ அப்போ நீங்கள் துல்லியமாக பலன் எடுக்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த கேட்ட கேள்வி ரொம்ப துல்லியமான கேள்வி. அப்போ அந்த துல்லியமான கேள்விக்கு நீங்கள் துல்லியமான கணக்கெடுப்புகளில் வந்து நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் நீங்கள் இருந்தால் தான் அந்த கணக்கை முழுமையாக எடுக்க முடியும். ஆகவே பகை கிரகம் 10 மதிப்பெண் மட்டுமே பெறுகிறது. எந்த ஒரு நிலையிலும் வர்க்க உத்தமம் எனப்படுகின்ற வர்க்கோத்தமம் அடைந்த கிரகம் ஆட்சி நிலைக்கு 60 மார்க் ஆகிறது. அந்த 60 மார்க்கை பெற்றுவிட்ட பிறகு அது தன்னுடைய அஸ்தங்க தூரத்திலிருந்து சூரியனிடமிருந்து தான் எத்தனை டிகிரி இருக்கின்றது அப்படிங்கிறத இப்போ 15 டிகிரி கொண்ட கிரகத்தை அப்படியே அந்த 60 மார்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கோங்க. 0ல வந்து அது முழுக்க எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் உச்சமாகவே இருந்தாலும் எத்தகைய ஒரு நிலைமையில் இருந்தாலும் சூரியனோடு 0 டிகிரியில் இருக்கும்போது தன்னுடைய முழு வலுவையும் இழந்து பஸ்பமாகும். அங்கே அந்த கிரகத்திற்கு பரிவர்த்தனை மட்டுமே விதிவிலக்காக இருக்கும். இதுதான் அந்த அஸ்தங்க சூட்சும். அப்படியே நெருங்க 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 மார்க்கை குறைச்சிக்கிட்டே வாங்க. ஒரு உச்ச கிரகம் நெருங்குகிறது, 100 மார்க்கு குறைச்சிக்கிட்டே வாங்க. 0 டிகிரியில் சூரியனோடு வந்து விட்ட பிறகு அங்கே அது சுத்தமாக அஸ்தமனமாகி தன்னுடைய இயல்பு அனைத்தையும் சூரியனோடு பறிகொடுத்து விடுகிறது. அந்த கிரகம் செய்ய வேண்டிய அத்தனை காரகத்துவ ஆதிபத்திய விஷயங்களை சூரியன் செய்வார். அவருடைய திசையில், சூரிய திசையில், கிரகத்தோட திசையில் இல்லை.
சரி, அந்த ஜீரோ நிகில் நிலையிலும் அந்த கிரகம் பரிவர்த்தனையாகி இருக்கிறதா? அஸ்தமன தோஷத்திற்கு அது ஒரு ஒன்று மட்டும்தான் மூல நூல்களில் விளக்கமாக சொல்லப்பட்டது. கிரகணத்திற்கு கூட இது வந்து பொருந்தினாலும் என்னுடைய அனுபவத்தில் ராகுவோடு சேர்ந்த கிரகணமான கிரகத்திற்கு சுத்தமாக இந்த விதி பலிக்கலை. ஆகவே அஸ்தமனம் அடைந்த கிரகம் பரிவர்த்தனையாகி இருந்தால் இழந்த விழுவை அந்த எந்த வீட்டில் போய் பரிவர்த்தனையாகிறதோ அந்த வீட்டில் அவர் பெறுகிறார் அப்படிங்கிறது ஒரு ஒரு அமைப்பு.